வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். இந்திய எல்லையில் ஒரு அங்குலத்தை கூட விட்டுத்தர மாட்டோம். எல்லையை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டார். கரீப் கல்யாண் அபியான் எனப்படும் ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் 5000-க்கும் மேற்பட்டோர் தாயகம் திரும்பியுள்ளனர் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் 54% உயர்வு. தமிழகத்தில் இரண்டாவது நாளாக 2000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 87 லட்சத்தை தாண்டியது. 461818 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் நடைபெறும். அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. விரிவான செய்திகள். இந்திய எல்லைக்குள் யாரும் ஊடுருவவும் இல்லை, இந்திய பகுதியை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யவும் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லையில் அத்துமீறுவோருக்கு எதிராக உறுதியான பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நமது படையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். வரும் பதற்றம் தொடர்பாக புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் நமது எல்லையில் ஒரு அங்குலம் இடத்தை கூட விட்டுத்தர மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தார். இந்திய எல்லைக்குள் யாரும் ஊடுருவவில்லை, யாரும் ஆக்கிரமிப்பு செய்யவும் இல்லை என்று தெரிவித்த அவர் எதிரியின் படைகள் நிலம் வான் கடல் என எந்த வழியாக வந்து தாக்குதல் நடத்தினாலும் அவர்களிடமிருந்து நமது இராணுவ படையினர் நாட்டை பாதுகாப்பார்கள் என்றும் தெரிவித்தார். இந்திய மண்ணில் ஒரு அங்குல இடத்தை கூட யாரும் ஆக்கிரமிக்க முடியாத அளவுக்கு வலிமை மிக்க படைகள் நம்மிடம் உள்ளன என்று தெரிவித்த பிரதமர் நமது படைகளால் ஒரே நேரத்தில் பல முனைகளிலிருந்து தாக்குதல் நடத்த முடியும் என்றார். இதுவரை பல்வேறு வழிகளில் அத்துமீறி ஊடுருவியவர்களை நமது படையினர் தற்போது தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் அவர்களுக்கு எச்சரிக்கையும் எடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அனைத்துக் கட்சி தலைவர்களிடம் எடுத்து கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் எல்லைகளை பாதுகாப்பதற்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முக்கியத்துவம் அளித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதற்கு முன் கண்காணிக்கப்படாமல் இருந்த பகுதிகள் தற்போது நமது இராணுவ வீரர்களின் கண்காணிப்பிற்குள் வந்துள்ளன என்றும் அங்கு அத்துமீறுவோருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நமது பாதுகாப்பு படையினர் மீது ஒட்டுமொத்த தேசமும் முழு நம்பிக்கை வைத்துள்ளது என்று கூறிய அவர் அவர்களுக்கு பின்னால் இந்த தேசமே துணை நிற்கும் என்ற உறுதியை அளிப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து வலிமையும் நமது படைகளுக்கு உள்ளது. தேவையான நேரங்களில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நமது படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிற நாடுகளின் நெருக்கடிக்கு ஏற்ப நாம் ஒருபோதும் செயல்பட்டது இல்லை என்றும் நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பூர்வி லடாக் மே ஜோ ஹுவா உஸ்கோ லேகர் आपने रक्षा मंत्री जी और विदेश मंत्री जी को सुना भी और प्रेजेंटेशन को भी देखा. न वहां कोई हमारी सीमा में घुस आया है, न ही कोई घुसा हुआ है, न ही हमारी कोई पोस्ट किसी दूसरे के कब्जे में है. लद्दाख में हमारे 20 जाबाज शहीद हुए, लेकिन जिन्होंने भारत माता की तरफ आंख उठाकर देखा था उन्हें वो सबक सिखा कर गए. उनका ये शौर्य, ये बलिदान हमेशा हर भारतीय के मन में अमिट रहेगा. பிரதமருடனான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தற்போதைய சூழலில் மிகவும் அவசியமான கூட்டம் என்று கூறினார்.
இந்த தருணத்தில் ஒட்டுமொத்த நாடும் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் பின்னாலிருந்து செயலாற்றும் என்றும் குறிப்பிட்டார். நமது நாட்டின் எல்லையை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றும் கொரோனா தொற்று சவால் உள்ள இந்த சூழலில் பிரதமரின் சிறப்பான தலைமையின் கீழ் மத்திய அரசு செயல்படுவதற்கு தமது நன்றியையும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக மக்களும் அஇஅதிமுகவும் பிரதமரின் பின்னால் உறுதியுடன் அணிவகுத்து நிற்கும் என்றும் அவர் கூறினார். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, சிவசேனா கட்சி தலைவரும் மகாராஷ்டிர முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் இருப்பிடத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். வாரணாசியில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 முக்கியமான திட்டங்கள் குறித்து விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சமூக கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். காசி விஸ்வநாத் பரிசாரின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பழமை வாய்ந்த கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கோவிலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க வல்லுநர்களின் உதவியுடன் வரலாற்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். வளர்ச்சிப் பணிகளை உயர்ந்த தரத்துடன் மேற்கொண்டு குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். காசியில் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் கப்பல் சுற்றுலா, ஒலி ஒளி காட்சி, தங்க ஆரத்தி ஒலி ஒளி காட்சி ஆகிய பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுலா தலமான காசியில் சுகாதாரத்தை உயர்ந்தபட்ச அளவில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். காசியில் 100% அளவிற்கு வீடுதோறும் சென்று கழிவுகளை சேகரித்து ஒட்டுமொத்த சூழலும் ஆரோக்கியமாக இருப்பதாக உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். வாரணாசி தேசிய நீர்வழி தடத்துடன் இணைக்கும் வகையில் வாரணாசி ஹால்டியா இடையே ஒட்டுமொத்த சூழல் முறை, சரக்கு கப்பல் போக்குவரத்து போன்றவற்றை முன்னெடுக்க திட்டமிட வேண்டும் என்று பிரதமர் கூறினார். நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். பீகார் மாநிலம் ககாரியா மாவட்டம் பெல்தார் வட்டாரத்திற்கு உட்பட்ட தெலிஹார் கிராமத்தில் இத்திட்டம் தொடங்கப்படுகிறது. காணொலி காட்சி மூலம் நடைபெறவுள்ள தொடக்க நிகழ்ச்சியில் 5 மாநில முதலமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் உள்ள 25,000-க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ள 27 மாவட்டங்கள் உட்பட மொத்தம் 116 மாவட்டங்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் 2/3 பேர் இந்த மாவட்டங்களில் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை, பஞ்சாயத்து ராஜ், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை, சுரங்கத்துறை, குடிநீர் மற்றும் துப்புரவு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட 12 அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. 6 மாநிலங்களில் உள்ள 116 மாவட்டங்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் 125 நாட்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் மூலம் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு தகுந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் வழிவகுக்கப்பட்டுள்ளது. ஏழைகள் நலனுக்கான வேலைவாய்ப்பு பிரச்சார இயக்கத்தின் கீழ் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கு உறுதியான வழிமுறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த மாதம் 10ஆம் தேதி வீடுகளில் தனிமைப்படுத்துதல் தொடர்பான வழிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லேசான மற்றும் கொரோனா தொற்றுக்கு முந்தைய அறிகுறிகள் உள்ள நோயாளிகள் தங்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நபருக்கு கழிவறையுடன் கூடிய தனியான அறை வசதியும் அவருக்கு உதவுவதற்கு ஒரு உதவியாளரும் இருத்தல் வேண்டும் என்று அந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த நபர் தனது உடல்நலம் குறித்து வழக்கமான சோதனை மேற்கொண்டு மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி மற்றும் சுகாதாரத்துறையினருடன் தொடர்ந்து உடல்நலம் குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள சுகாதார அமைச்சகம் கண்காணிப்பு குழுக்களின் வழிமுறைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோயாளியின் உடல்நலம் குறித்து அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் திருப்திகரமான தகவல் தெரிவித்தால் மட்டுமே மருத்துவ உதவியுடன் தனிமைப்படுத்தும் வசதியும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட நோயாளி சுய தனிமைப்படுத்துதலுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கு உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும்.
இதுபோன்ற நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்டவர்களை சுகாதார குழுக்கள் மற்றும் மருத்துவர்கள் அவ்வப்போது தொடர்பு கொண்டு கண்காணிக்க வேண்டும். தவிர மத்திய அரசின் விதிமுறைகள் அடிப்படையிலேயே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அதில் கூறியுள்ளது. சில மாநிலங்களில் வழக்கமான நடைமுறையின் அடிப்படையில் வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கான சூழலில் அனைத்து வழிமுறைகளையும் கண்டிப்பாக பின்பற்றுவதை மாநிலங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதுடன் வீடுகளில் தனிமையில் உள்ளோர்களை கள நிலையிலான அதிகாரிகள் கண்காணித்து கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து நேற்று ஒரே நாளில் 5078 பேர் தாயகம் திரும்பியிருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தனியார் விமான நிறுவனங்கள் மற்றும் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் மூலம் பாரிஸ், மாஸ்கோ, டாக்கா, ஆக்லாந்து, லாவோஸ், லண்டன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் இருந்து இவர்கள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கும் திரும்பியதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று ஊரடங்கால் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக மத்திய அரசால் வந்தே பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மே 7 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த மாதம் 16 இரண்டாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் தொடங்கி பல்வேறு நாடுகளிலும் இருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர். அதன் 3 கட்ட பணிகள் கடந்த 11 முதல் தொடங்கி இந்த மாதம் இறுதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பையும் வசதியையும் கொடுக்கக்கூடிய தனிநபர் பாதுகாப்பு கவசங்களை மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் தயாரிக்க வேண்டும் என்று மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா உத்தரவிட்டுள்ளார். மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையமான சிப்பெட்டின் பணிகளை காணொலி காட்சி மூலம் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் ஆத்ம நிர்பார் பாரத் இயக்கத்தில் கூறியுள்ளபடி பெட்ரோ கெமிக்கல் துறையில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலான விரிவான திட்டங்களை வகுக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் அது தொடர்பான விவரங்களை நாடு முழுவதும் உள்ள தனியார் மருத்துவமனை நிபுணர்களிடம் மத்திய பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கேட்டறிந்தார். இணைய வழியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாட்டின் பிரபல மூத்த மருத்துவ நிபுணர்கள், சிறப்பு சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவ அறிவியல் கழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் பங்கேற்று தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர். சென்னை, புதுதில்லி, மும்பை, நாக்பூர், பாட்னா, கோட்டா உள்ளிட்ட நகரங்களிலிருந்து இந்த மருத்துவர்கள் மத்திய அமைச்சருடன் இணையம் மூலமாக பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கொரோனாவுக்கு எதிரான போரில் மத்திய அரசுடன் இணைந்து பல்வேறு மருத்துவ நிபுணர்களும் தங்களின் மேலான பங்களிப்பை அளித்து வருவதற்காக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பு உலக அளவில் சிறப்பான கட்டமைப்பு என்ற நிலையை தற்போதைய சூழலில் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்த அவர், கொரோனா எதிர்ப்பில் அனைவரின் பங்களிப்பு குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆலோசனையின் போது ஆரோக்கிய சேது செயலி பயன்பாட்டை பிரபலப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மருத்துவர்கள் எடுத்து கூறினர். நாடு முழுவதும் வேளாண் பதப்படுத்துதல் செயலாக்க கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம் குறித்து சம்பந்தப்பட்ட துறையினருடன் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், அஸ்ஸாம், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் 36 மேற்பட்ட வேளாண் செயலாக்க கட்டமைப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரின் அனுபவங்கள், அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், இதனை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையின் போது மத்திய அமைச்சர் கேட்டறிந்தார். சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் மத்திய அமைச்சர் தமது ஆலோசனையில் கேட்டறிந்தார். தகவல் தொழில்நுட்ப கருவிகள் உதவியுடன் மாதாந்திர அடிப்படையில் காணொலி மூலம் ஆய்வு செய்யப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் மெய்நிகர் ஆய்வு மாதிரியை நடைமுறைப்படுத்த குழு ஏற்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் வேளாண் செயலாக்க திட்டங்களை ஆய்வு செய்து அவற்றுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு அமைச்சகங்களுக்கு இடையேயான கூட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளதாக அப்போது அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் தெரிவித்தார். கொரோனா தொற்று காரணமாக வங்கதேசத்தில் சிக்கி தவித்த இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் வந்தே பாரத் இயக்கத்தின் மூலம் விமானத்தில் மீட்கப்பட்டு வருகின்றனர். அதேபோல வங்கதேசத்தில் சிக்கி தவித்த 2130 அதிகமான இந்தியர்கள் விமானம் மூலம் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வரப்பட்டனர். இதற்கிடையே வங்கதேசத்தில் தவித்த 134 இந்தியர்கள் சாலை வழியே அகௌரா எல்லையிலிருந்து திரிபுராவிற்கு அழைத்து வரப்பட்டனர்.
இதுவரை சாலை வழியாக மட்டும் 500 பேர் வங்கதேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து காங்கிரஸ் சார்பில் திக் விஜய் சிங், பிஜேபி சார்பில் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா, சுமீர் சிங் சோலங்கி ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட திக் விஜய் சிங்கிற்கு மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து 3 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. இவர்களில் 2 பேர் பிஜேபி சார்பிலும் 1 காங்கிரஸ் சார்பிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இதேபோல் மேகாலயா ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த கர்லூக்கி காங்கிரஸ் வேட்பாளர் கென்னடியை வீழ்த்தி மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். மணிப்பூரிலிருந்து பிஜேபி சார்பில் லீ செம்பாவும் மாநிலங்களவைக்கு தேர்வாகியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து பிஜேபி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர்களாகியுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 380,000 கடந்துள்ளது. அதே நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 200,000 தாண்டியுள்ளது. இது 54% என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று 2வது நாளாக 2000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் 120,504 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,751 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 60,838 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 49,979 பேர் பாதிக்கப்பட்டு 1,969 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,341 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 25,601 பேர் பாதிக்கப்பட்டு 1,591 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,819 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 15,181 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறப்பு எண்ணிக்கை 465 குணமடைந்தோரின் எண்ணிக்கை 9,239 உள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் மேலும் 2,115 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54,449 அதிகரித்துள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே 1,630 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை 30,271 உயர்ந்துள்ளது. மேலும் 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 666 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,322 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் அதன் எண்ணிக்கை 38,327 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 27,537 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை 827,980 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுவரை 55.60% பேர் குணமடைந்துள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகை எம்.என். ராஜத்தின் கணவருமான ஏ.எல். ராகவன் மறைவு குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 1950 திரைப்படங்களில் காலத்தால் அழியாத பாடல்களை பாடியவர் என்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப பாடல்களில் அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்தி பாடக்கூடியவர் என்றும் கூறியுள்ளார். அவர் பாடிய எங்கிருந்தாலும் வாழ்க, சீட்டுக்கட்டு ராஜா போன்ற பல பாடல்கள் மக்கள் மனதில் இன்றும் ஒலித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவருடைய மறைவு தமிழ் திரைப்படத்துறைக்கும் இசை ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். மருத்துவ இடங்களில் 50% இடஒதுக்கீட்டுக்கு உட்பட்டு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு உரிய 27% இடஒதுக்கீட்டை அளிக்க தயாராக இருக்கிறோம் என மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது திமுகவின் சமூக நீதியை பாதுகாக்கும் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் தமது முகநூல் பதிவில் சாதனை மிளிரும் இன்னொரு வெற்றியாக மாநிலங்கள் மத்திய தொகுப்புக்கு அளிக்கும் மருத்துவ இடங்களில் ஓபிசியினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க தயாராக இருக்கிறோம் என்று மத்திய அரசு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் திமுக சார்பில் நேரில் கோரிக்கை விடுத்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியும் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் கட்சியின் சார்பில் வழக்கு தொடுத்தும் இந்த முதற்கட்ட வெற்றியை பெற்றிருப்பதாக கூறியுள்ளார்.
மத்திய அரசு 27% இடஒதுக்கீடு அளிக்க முன்வந்திருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு பெறுவதற்கு திமுக போராடும் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் கர்ப்பிணி பெண் உட்பட 16 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கூறினார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக வெளி மாவட்டத்தினர் புதுச்சேரிக்குள் வருவது தடுக்கப்பட்டுள்ளது என்றார். புதுச்சேரி விடுதிகளில் அனுமதியின்றி தங்கி இருக்கும் தமிழக மக்களை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். 37 வயது மிக்க காரைக்காலை சேர்ந்த 8 மாத கர்ப்பிணி உட்பட 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 118 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் அண்மை காலமாக யோகாசனத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் உணரத் தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி கனிஷ்கா யோகாசனத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறார். அது குறித்த செய்தி தொகுப்பு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி கனிஷ்கா யோகாசனத்தில் ஆசிய அளவிலான போட்டிகள் உள்ளிட்ட பல போட்டிகளில் வென்று பல்வேறு சாதனைகளை செய்து அசத்தி வருகிறார். தூத்துக்குடி புதுக்கிராம பகுதியைச் சேர்ந்த யோகா மாஸ்டர்களாக உள்ள சுந்தரவேல் தனலட்சுமி தம்பியதரின் மகள் கனிஷ்கா இவர் தனது 6 வயது முதல் யோகா பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். பள்ளியில் படிக்கும் போது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடைபெற்ற போட்டிகளிலும் கலந்து கொண்டு தனது திறமையால் வெற்றிகளை குவித்தார் மாணவி கனிஷ்கா. தொடர்ந்து பெற்ற பயிற்சியால் மிகவும் கடினமான பத்ம மயூர் ஆசனம், உர்த்துவ பத்ம ஆசனம், சக்கர ஆசனம், பூரண சபாசனம் உள்ளிட்ட 150க்கு மேற்பட்ட ஆசனங்களை கற்று தேர்ந்துள்ள அவர் ஆசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு தங்க பதக்கத்தை வென்றுள்ளார். திருச்சியில் பதஞ்சலி புக் ஆஃப் வேர்ல்ட் சாதனைக்காக நடைபெற்ற போட்டியில் 108 ஆசனங்களை 20 நிமிடத்தில் செய்து முடித்து உலக அளவில் யோக நிதர்சனா என்ற பட்டத்தை வென்றுள்ளார். 2018 மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான போட்டியிலும் 2019 தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய அளவிலான போட்டியிலும் தங்கப்பதக்கத்தை வென்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். நோபல் அமைப்பு 109 உலக மகளிர் தின விழா கொண்டாடியதை முன்னிட்டு 109 ஆசனங்களை 1 மணி நேரம் 9 நிமிடங்களில் செய்து உலக சாதனையை படைத்துள்ளார் மாணவி கனிஷ்கா. யோகா பயிற்சி செய்வதால் அவரது வீட்டில் இதுவரை யாரும் மருத்துவமனைக்கே சென்றதில்லை என கூறுகிறார் மாணவி கனிஷ்கா. யோகா பண்றதுனால உடல் ஆரோக்கியம் மட்டும் மன ஆரோக்கியமும் கிடைக்குது. 6 வயசுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க குடும்பத்துல யாரும் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. எங்களுக்கு அவ்வளவா ஃபீவர் எதுவுமே வந்தது கிடையாது. யோகா பண்ணா ஆரோக்கியமா இருக்கலாம். எல்லாரும் யோகா பண்ணுங்க. தூத்துக்குடியிலிருந்து ஏ லட்சுமணன். காஞ்சிபுரத்தில் கொரோனா நோய் தடுப்பு பணிகளை மாவட்ட சிறப்பு கண்காணிப்பாளர்கள் ஆய்வு செய்தனர். காஞ்சிபுரம் பெருநகராட்சிக்குட்பட்ட ராஜாஜி மார்க்கெட், பூக்கடை சத்திரம், ஜவஹர்லால் நேரு மார்க்கெட், மூங்கில் மண்டபம் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று வணிகர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. கொரோனா தடுப்பு வழிமுறைகள் கொண்ட அறிவிப்பு பலகைகளை அனைத்து கடைகளிலும் வைக்க வேண்டும் என்றும் ஆய்வின் போது அறிவுறுத்தப்பட்டது. உலக அளவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 46 லட்சத்தை தாண்டியுள்ளது. அமெரிக்காவில் மட்டும் 9.5 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். உலக அளவில் இதுவரை கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 87 லட்சத்தை கடந்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் 87,50,882 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 461,818 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 46,26,378 பேர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,97,190 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் இதுவரை 121,407 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு 956,061 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் 10,38,568 பேர் பாதிக்கப்பட்டு 49,090 பேர் உயிரிழந்துள்ளனர்.
5,20,360 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 5,69,063 பேர் பாதிக்கப்பட்டு 7,841 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,24,406 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் இந்த ஆண்டு ஆடம்பரமில்லாமல் சுதந்திர தின விழா கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் ஆண்டுதோறும் ஜூலை 4 சுதந்திர தின விழா ஆடம்பரமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் அமெரிக்காவில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக வழக்கமான கொண்டாட்டங்களை தவிர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இருக்கும் என்று அதிபர் டிரம்ப் கூறியதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிபர் டிரம்ப்பும் அவரது மனைவி மெலானியா டிரம்ப் வெள்ளை மாளிகையில் உள்ள சவுத் லான் பகுதியில் நடைபெறும் சில சுதந்திர தின நிகழ்வுகளில் பங்கேற்பார்கள் என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி மாவட்டம் ஜி பஜார், தேவாலா மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வரும் 21ஆம் தேதி முதல் வரும் 22ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். தமிழகத்தில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகளில் மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண் பெற்றாலும் தேர்ச்சிதான். அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. தினத்தந்தி. தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் முழு பொது முடக்கம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. சென்னையில் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தினமணி. வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்கள் எப்போது அழைத்து வரப்படுவர்? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தினமலர். வீடு வீடாக பரிசோதனை செய்யும் போது கொரோனா அறிகுறிகளை மறைக்கக்கூடாது. சென்னை மாநகராட்சி ஆணையர் வேண்டுகோள். தினகரன். கொரோனா தொற்று பரிசோதனைக்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக கட்டணம் வசூலிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய எல்லையில் 1 அங்குலத்தை கூட விட்டுத்தர மாட்டோம். எல்லையை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். கரீப் கல்யாண் அபியான் எனப்படும் ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் 5,000-க்கும் மேற்பட்டோர் தாயகம் திரும்பியுள்ளனர். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் 54% உயர்வு. தமிழகத்தில் 2வது நாளாக 2,000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 87 லட்சத்தை தாண்டியது. 4,61,818 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் நடைபெறும். அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.